சென்னை அம்பத்தூரில் 2500 கோடி ரூபாயில் அமையவுள்ள தகவல் தரவு மையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். ஜப்பான் நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்டிடி குளோபல் தரவு மைய நிறுவனம் 20-க்கும் மேற்பட்ட நாடுகளில் 160 தகவல் தரவு மையங்களை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நிறுவனம் சென்னையிலும் இதுபோன்றதொரு மையத்தை அமைக்கவுள்ளது. அந்த வகையில் உலக அளவில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வரும் என்டிடி நிறுவனத்தின் சார்பில் 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் அம்பத்தூரில் தகவல் தரவு மையம் அமைய இருப்பதாகவும், இதற்காக அடிக்கல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக நாட்டியதாகவும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மையம் அமைவதன் மூலம் சுமார் 700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், கேபிள் இறங்கு தளம் அமைய உள்ளதாகவும் இந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. இந்த திட்டத்தில் 50 மெகாவாட் சூரிய மின்சக்தி பூங்காவும் நிறுவப்படவுள்ளது. மேலும் சரக்குகளை கையாளும் வகையில் 6 இடங்களில் 2000 கோடி ரூபாயில் அமைக்கப்படவுள்ள சரக்கு முனையங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் டிபி வேர்ல்டு குழுமத்திற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறிக் கொள்ளப்பட்டதாகவும் தமிழக அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.